ஜனவரி மாதம் 25ஆம் தேதிய மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள்னு நாம் கடைபிடிச்சிட்டு வர்றோம். 1965ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் அறிவித்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி தான் துவங்கியது. அதில் சுமார் 70 பேர் உயிரிழந்தார்கள். பலர் தங்களை தீக்கு இரையாக்கி கொண்டார்கள். அப்படியான தியாகிகளுடைய ஈகத்தின் காரணமாகத்தான் ஒரு இந்தி திணிப்பு என்பது தடுத்து நிறுத்தப்பட்டது. அதன் நினைவாக கடந்த அரை நூற்றாண்டுக்கு மேலாக இந்த மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாளை தமிழ்நாட்டில் நாம் எல்லாம் கடைபிடித்து வருகிறோம். இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது இங்கே 1965 தான் ஆரம்பிச்சது அப்படின்னு நாம் நினைத்திடக்கூடாது. அதுக்கு முன்பே ஒரு பெரிய நீண்ட வரலாறு இருக்குது. 1937ஆம் ஆண்டு இந்த போராட்டம் தீவிரமாக நடைபெற்றது. அது 3 ஆண்டுகள் வரை நீடித்தது. அதில் முதல்ல களப்பலியானவர் நடராஜன். 1938 டிசம்பர் 5ஆம் தேதி அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட போது கைது செய்யப்பட்டு 7.5 மாதம் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த சிறையில் அவருக்கு பல்வேறு சித்திரவதைகளை அன்றைக்கு இருந்த அரசு செய்தது. அதன் காரணமாக அவர் உடல் நலிவுற்று மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். ஜனவரி 15ஆம் தேதி அவர் உயிரிழந்தார். இதுக்கிடையில் நான் இந்தியை எதிர்க்க மாட்டேன், இந்தியை ஏற்றுக்கொள்கிறேன்னு எழுதி கொடுத்தா அவரை விடுதலை செய்வதாக அப்போது இருந்த அரசு சொன்னது. ஆனால் அதை ஏற்க அவர் மறுத்துவிட்டார். செத்தாலும் தமிழுக்காக சாவேனை தவிர ஒரு கோழையாக இப்படி இந்தியை ஏற்றுக்கொண்டு எழுதி கொடுக்க மாட்டேன்னு அவர் மறுத்துவிட்டார். அதன் காரணமாக அவர் 1939ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் நாள் உயிரிழந்தார். அதற்கு அடுத்த மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் தாளமுத்து அதே போல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு அவரும் இதே மாதிரியான சிறை கொடுமைகள் காரணமாக உயிரிழந்தார். எப்பொழுதுமே அவர்கள் இருவரது அந்த ஈகத்தையும் நினைவு கூர்ந்து பலரும் பேசுவது நம்மெல்லாம் தெரிஞ்ச ஒன்று தான். அப்போது அவர்களுடைய அந்த மரணத்துக்கு வீரவணக்கம் செலுத்திய பேரறிஞர் அண்ணா அவர்கள், இந்த இரண்டு பேரையும் நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது, இதுக்கு மேலேயும் யாராவது இந்தி படிக்க போகிறேன் என்று சொன்னால் இந்த இருவரது சடலங்களை தாண்டி தான் அவர்கள் போகிறார்கள் என்று அர்த்தம். இவர்கள் மட்டுமல்ல, இவர்கள் சார்ந்திருந்த இந்த சமூகம், நடராஜன் சார்ந்திருந்த ஆதி திராவிட சமூகமும் தாளமுத்து சார்ந்திருந்த நாடார் சமூகமும் எப்போதும் தந்தை பெரியார் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த சமூகங்கள். இவர்களுக்கு நாம் உரிய மரியாதை செலுத்த வேண்டும். திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது அப்பொழுது உருவாக்கப்படவில்லை. ஆனால் நாம் ஒரு காலத்திலே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் இந்த நடராசன் ஒருபுறமும் தாளமுத்து ஒருபுறமும் நடுவிலே தந்தை பெரியார் இருப்பது போல ஒரு சிலை எடுக்கப்படும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறிவித்தார்கள். அந்த போராட்டம் 1940 முடிவுக்கு வந்தது. அதற்கு பிறகு 1948ஆம் ஆண்டில் அடுத்த கட்ட போராட்டம், அதுவும் மிக தீவிரமாக நடந்தது. அப்பொழுதுதான் அதில் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய மனக்கோலத்திலிருந்து அப்படியே போய் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே கலந்து கொண்டு கைதாகி சிறை சென்றார். அந்த போராட்டம் 2 ஆண்டுகள் நீடித்தது. அது அப்போது இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்தில் கல்வி அமைச்சராக இருந்த அவினாசிலிங்கம் செட்டியார் அதற்காகத்தான் ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அதற்கு பிறகு இந்தியை நீங்கள் விருப்ப பாடமாக வேண்டுமானால் எடுத்து படிக்கலாம், அது கட்டாய பாடம் அல்ல என்று அன்றைய காங்கிரஸ் ஆட்சி அறிவித்த பிறகுதான் அந்த போராட்டம்
ஒரு முடிவுக்கு வந்தது. இப்படி பல கட்டங்களாக இந்திய எதிர்த்து இங்கே போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. இதுக்கு முன்னால் அயோத்திதாச பண்டிதர் அவர் நடத்திய தமிழன் ஏட்டில் 1911 ஆண்டிலேயே இந்தியை எதிர்த்து எழுதியிருக்கிறார். இந்தியை சமஸ்கிருதத்தை படிக்க சொல்கிறார்கள், அதனால் என்ன லாபம், ஏதோ இந்தியை கற்றுக்கொண்டால் காசிக்கு போனால் உங்களுக்கு பயன்படும் என்று சொல்கிறார்கள், அதைவிட ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டால் நீங்கள் உலகத்தில் எங்கு போனாலும் பயன்படும், எனவே இந்தியை சமஸ்கிருதத்தை கற்றுக்கொள்வதை விட ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வதே மேல் என்று அப்பொழுதே அயோத்திதாஸ் பண்டிதர் அவர்கள் எழுதினார். இந்தி திணிப்பு என்பது இந்தி பிரச்சார சபா இங்கே ஆரம்பித்த அந்த நாளிலிருந்து அது வந்து ஒரு தீவிரமடைகிறது. தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தியடிகள் இருந்தபோது அவர் அங்கே தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய அவரிடத்திலே தமிழை கற்றுக்கொள்கிறார். 1908 ஆண்டிலே அவர் தமிழை எழுத படிக்க கற்றுக்கொள்கிறார். அதிலே ஓரளவுக்கு அவர் தமிழில் கையொப்பம் விடும் அளவுக்கு தமிழை கற்றுக்கொள்கிறார். ஆனால் அதே காந்தியடிகள் இந்தி தான் இந்தியாவை ஒருங்கிணைக்கக்கூடிய மொழியாக இருக்கும், அதுதான் இந்தியா முழுமைக்குமான ஒரு இணைப்பு மொழியாக இருக்க வேண்டும் என்று அப்போதிலிருந்தே பேச ஆரம்பித்து விட்டார். அவர் தான் முத முதல்ல 1918 ஆண்டு இங்கே வந்து சென்னையில் இந்தி பிரச்சார சபாவை அவர் தான் துவக்கி வைக்கிறார். அதற்கு பிறகு ஹிந்தி படிப்பது என்பது பள்ளி மாணவர்களுக்கு கட்டாயமாக்கப்படுகிறது. இப்படியாக இந்தியை திணிப்பது என்பது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே துவங்கிவிட்டது. இது தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனையாக இருந்து வந்த நேரத்தில் அரசியலமைப்பு சட்ட அவையில் இதற்காக ஒரு 8வது அட்டவணை என்று உருவாக்கப்பட்டு அதில் அந்த அட்டவணையில் இடம்பெற்ற மொழிகளுடைய வளர்ச்சிக்கு மத்திய அரசு எல்லா விதங்களிலும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த நாடு சுதந்திரமடைந்து இத்தனை ஆண்டுகளில் அந்த 8வது அட்டவணையில் இருக்கிற மொழிகளின் வளர்ச்சிக்காக இந்திய அரசு என்ன செய்திருக்கிறது என்று இந்திக்கு அது செய்ததோடு ஒப்பிட்டு பார்த்தோமேனால் இந்திக்காக சமஸ்கிருதத்துக்காகத்தான் இந்திய அரசு எப்போதுமே ஆதரவாக இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்போ கூட என்ன செய்கிறாங்க, தேசிய கல்விக் கொள்கை மூலமாக மும்மொழி கொள்கை என்று சொல்லி இந்தியை திணிக்கிற ஒரு முயற்சியில் பாஜக அரசு ஈடுபட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து நம்முடைய தலையிலே கட்ட பார்க்கிறார்கள். இப்படி தொடர்ந்து இந்தி திணிப்புக்கு அவர்கள் முயற்சித்து கொண்டே இருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கு கடிதம் எழுதினால் அதுக்கு இந்தியிலே பதில் வருகிறது. மக்களவையில் கூட மக்களவை தலைவர் இந்தியிலே கடிதங்களை முதலிலே அனுப்பினார். நாங்களெல்லாம் இதை ஆங்கிலத்திலும் வழங்க வேண்டும் என்று கேட்டு வலியுறுத்தியதற்கு பிறகுதான் ஆங்கிலத்திலும் கடிதத்தை மக்களவைத் தலைவர் அனுப்பினார். இப்படி எப்போது வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் இந்தியை திணிப்பதிலேயே மத்தியில் இருக்கிற பாஜக அரசு முனைப்பாக இருக்கிறது. இந்த நேரத்தில் எப்படி 1965 மொழி போராட்டம் தமிழ்நாட்டிலே நடைபெற்றதோ அதேபோல ஒரு மொழி போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழல் ஏற்படுமோ என்கிற அச்சம் நமக்கெல்லாம் இப்பொழுது அதிகமாகி இருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த இந்தி திணிப்பு என்பது இப்பொழுது தீவிரமடைந்திருக்கிறது. இந்த நிலையில் நாம் இந்த மொழி போர் தியாகிகளுடைய நினைவை போற்றி இந்த வீர வணக்க நாளை கடைபிடிக்கிற இந்த தருணத்தில் இந்த மொழி போரிலே முதல் களப்பலியான அந்த
நடராசன் அவர்களுடைய நினைவை போற்றுவது, அதை உயர்த்தி பிடிப்பது என்பது மிக மிக முக்கியம். அதை தொடர்ந்து நாம் புறக்கணித்து கொண்டிருப்பது சரியாக இருக்காது. பேரறிஞர் அண்ணா அவர்களை சொன்னதைப் போல நடராஜன் ஒருபுறமும் தாளமுத்து ஒருபுறமும் நடுவிலே தந்தை பெரியார் இருப்பது போலவும் ஒரு சிலை எடுக்கப்படவில்லை என்றாலும் இந்த மொழிப்போரிலே முதலில் களப்பலியான நடராசன் அவர்களுக்கு ஒரு சிலையை எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த இன்றியமையாத தேவையை உணர்ந்து வெகு விரைவிலே மொழிப்போர் தியாகி நடராசனுக்கு ஒரு சிலையை அமைப்பதற்கு நாம் எல்லாம் முன்வர வேண்டும். இந்த மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாளிலே நாம் எடுத்துக்கொள்கிற உறுதிமொழிகளில் ஒன்றாக இதையும் நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும்.